ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்கலான்ட்டுருக்கு. என்னென்னா ஃபிஷஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக எல்லாருமே பண்ணுற தப்பு, ஸோ நானும் பண்ண தப்பு, அதை வந்து சின்னதாக ஒரு நோட் பண்ணலான்ட்டுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வளர்க்குறமானா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லதாக போயிட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து அல்பினோட சூப்பராக இருக்குது, நல்லதாக இருக்குன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி சூப்பராக ஒரு சில சின்ன சின்ன வெரைட்டி ஃபிஷஸ் விட்டுருப்பீங்க, இந்த கப்பி அதெல்லாம் விட்டுருப்பீங்க. உங்கள் டேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாவே இருந்துகிட்ருக்கும், மீனுங்க ஆக்டிவாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் என்ன பண்ணுவோம்னா இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிஷஸை வந்து வாங்குவோம். அப்போ என்ன ஆகுனா நல்லா இருந்துட்டு இருந்துச்சுப்பா, திடீர்னு பாரு இந்த மீன் வாங்கிட்டு வந்தால் செத்து போச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்பிட்டே, ப்ரோ தம்பி இது மாதிரி நான் நல்லா தான்ப்பா மீன் வச்சுட்டு இருந்தேன், திடீர்னு இங்கேருந்து மீன் வாங்கிட்டு வந்தப்பா இறந்துருச்சுப்பா, என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குங்க, என்னென்னா ஒன்று ஸ்பேஸ் பத்தாமல் இருக்கும், அது வேறு விஷயம். இன்னொன்று என்னென்னா இப்போ நானே வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டைமும் எனக்கு நல்லதாகவே வராது, ஒன்று ரெண்டு டிசீஸ் அங்கங்கே ஏதாவது இந்த ஃபின்ரா டிசீஸோ ஏதோ ஒன்று வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா இன்கேஸ் நல்லபடியாக எல்லா மீன் இருந்துச்சுன்னா அந்த மீனை மட்டும் இறந்துட்டு கம்மி விட்டுரும். சில வெரைட்டி வந்து இப்போ இருக்கு, அந்த வெரைட்டி மட்டும் செத்துட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து இது பண்ணாது. பட் என்னென்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா மீனும் கண்டிப்பாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வந்து பார்த்திங்கன்னா லாஸஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம கண்டிஷனாக வச்சுருப்போம் சில மீனுங்க, அந்த மீனுமே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஃபிஷஸ் வாங்குறீங்கன்னா அது குவாரண்டைன் மாதிரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தனியான ஒரு டேங்கில் போட்டு அது செட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபிஷஸ் டேங்கில் ஆட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் நான் சொல்லுவேன். இப்போ வாங்கிட்டு வந்த உடனே செட் ஆஃப் எல்லா மீனோடையும் விடுறப்ப வந்து சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனோ இல்லை எதுனாலும் சரிங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தனியாகவும் வச்சுருக்காதிங்க, பீட்டாருனாலும் எதுனாலும் சரிங்க. இப்போ இந்த பீட்டா ஃபிஷ் வந்து நம்ம இது கூட அந்த ஸ்னெயில் கூட விட ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ஆக்டிவாக செம்ம இதாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா வைப்பாக இருக்குது. ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நானே வந்து எங்கள் அம்மா நேற்று கழுவி வச்சுருந்தாங்க, நேற்றுக்குலாம் வந்து ஈவினிங் பார்க்குறப்ப எனக்கு அப்படி இருந்துச்சுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நம்ம இதுதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே கழுவுனது. அதே மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்டு கண்டிப்பாக வளர்த்துறவங்கள்ட்ட கண்டிப்பாக வேணும், வீட்டில் ஏதோ ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா டைமும் நானே வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு இருக்கேன், இதெல்லாம் வந்து மண்டே போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலை விஷயமான அது அங்கங்கேயே போயிட்டுருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அழுக்காயிடுச்சு, கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போன்னு பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றாம வந்து கண்டிப்பாக மீனாக இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியே மாற்றாமல், ஸோ இப்போ நான் தண்ணி இந்த மீனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்துருச்சுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே படுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு, பட் இருந்தாலும் நான் தண்ணியை மாற்றலை. ஸோ இன்றைக்கி மாற்றிக்கலாம், நாளைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் விட்டேன். பட் எங்கள் அம்மா கரெக்டாக நான் சொல்லவே இல்லை, அவங்களே மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றினாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. ஸோ என்னடா வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கு, நீங்கள் தண்ணி மாற்றினியா ஸோ அப்படிங்கிறப்ப இதாக இருக்குது. பட் என்னால் சூப்பராக இருக்குங்க, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இதாகவும் இருக்குது. நல்லா மீன்களும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான வாட்டர் சேஞ்சிங் அதெல்லாம் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஃபில்ட்ரு இன்றைக்கலாம் நிறைய அட்வான்ஸ் ஃபில்ட்ரு வந்துருச்சு, பட் என்ன தான் பண்ணாலும் தண்ணிங்கிறது சேஞ்ச் பண்ணி தான் வரணும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி மீனுங்க வாங்க, அதுவே அதுவே போதுமானதுங்க. ஸோ தம்பி இன்னும் ரெண்டு மீன் விடலாம், ஸோ இன்னும் ரெண்டு மீன் வாங்கலாம், இன்னும் ரெண்டு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பற்றாமே சில மீனிங்காக இருக்கும். பட் என்னென்னா அது நம்மளுக்கே வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுதான் வந்து இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி இந்த ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தால் என்னப்பா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனை இருக்காங்க, தண்ணி டேங்க் ஸ்பேஸ் பார்த்தாமே பாதி மீனுங்க இறக்கும். தம்பி நான் அந்த காஸ்ட்லியான ஃபில்டர் வச்சுருந்தோம்ப்பா அப்படின்னா, எந்த ஃபில்டர்னாலும் சரிங்க ஒரு லெவலுக்கு மேலே அதுவே எவ்வளோ தாங்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஸ்னெயில் வெரைட்டியில் ஒன்று வாங்குறீங்களா, ஸோ வேறு ஒரு ஸ்னெயில் வெரைட்டி இல்லை வந்து சிம்பிள் வெரைட்டி வாங்குறீங்களா, சந்தோஷம், அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நீமோ கேண்டி இது மேல் இருக்கா, ஸோ இன்னொரு பீட்டா ஃபிஷ்ஷு கொண்டாந்து விட்டோன்னா ரெண்டு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று தான் உயிரோடு இருக்கும். ஸோ அது மாதிரி சில வெரைட்டி இருக்குது. இப்போ டெட்ரா, இப்போ விடோ டெட்ரா விட்றோம்னா, விடோ விட்றோம்னா வேறு ஏதாவது விடோ விடலாம், ஸோ அது மாதிரி விடலாம். அதுக்கப்புறம் வந்து கப்பி விட்றீங்களா, ஸோ அது மாதிரி சின்ன சின்ன சிசிலட் வெரைட்டியோடு சேர்த்து விடாதீங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன வெரைட்டி இருக்குது. ஸோ அது மாதிரி தெரிஞ்சுட்டு அக்ரெசிவ் வெரைட்டி எது, சாஃப்ட் வெரைட்டி எது, ஸோ அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மீன் வாங்கி வளர்த்துக்கும். ஸோ அதான் இந்த கான்செப்ட் சொல்லணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனுங்கிறது வளர்த்துறதுங்கிறது ரொம்ப பெரிய சிம்லாக இல்லைங்க. அதே மாதிரி நிறைய பேர் இரவுரா பெலட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க. பட் என்னென்னா அதையே மட்டும் கொடுத்துட்டு இருக்காதிங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேறு வேறு பெலட்ஸ் கொடுத்துட்டு
அதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மீன்களுக்கு நல்லது. நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டு கொடுக்குறேன்னா கொடுங்க, அது ரொம்ப 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 மீன்களுக்கு நல்லது தான். பட் இல்லை ப்ரோ, இந்த 20 ரூபா பெல்லட்ஸ் கொடுத்தா வேணாங்கிறாங்க அப்படின்லாம் சொன்னால் யாரையும் கேட்காதீங்க. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு தம்பி 20 ரூபாய்க்கு கப்பீஸ் ஃபுட்டை கொடுத்து கப்பீஸ் நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்க ஓகேங்களா. ஸோ இதோட அந்த வீடியோ என்ன பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.